அன்பு தமிழ் உறவுகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடப்பாக்கம்ங்கிற ஊரில் இருக்கிற ஆலம்பரை கோட்டை. இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் இருக்குது. இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் முகலாயர்களுடைய ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இது வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ஃப்ரெஞ்சுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து அதாவது கடற்கரையில் இருக்குது, கடலுக்கு மிக அருகில் இருக்குது. இது வந்து 2004 ஏற்பட்ட சுனாமியில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 16 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் கடலுங்கிற மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணல் வெளியும் பனை மரம் காடும் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன மீனவ கிராமம் அந்த கடப்பாக்கம். கடப்பாக்கத்தில் இருக்க இந்த கோட்டை, இந்த கோட்டை வந்து ஒரு காலத்தில் ரொம்ப பரபரப்பாக இயங்கியிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து துறைமுகமாகவும் இங்கே இந்த இடம் இருந்திருந்திருக்கு. அந்த படகுத்துறையும் வந்து இன்னும் மிச்சங்கள் இருக்குது, படகுத்துறையோடைய மிச்ச சொச்சங்களும் இருக்குது. அது மாதிரி இங்கே வந்து என்னென்ன ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட்டு, நெய் இது மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கோட்டையில் வந்து நாணயசாலை இயங்கியிருக்கு. ஆலம்பரை வராகன் அப்படின்னே ஒரு வராகன் இருந்திருக்கு, அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்திருந்திருக்கு. அது மாதிரி அங்கே இருந்த அந்த தலைமை அந்த நாணயசாலையோட இவர் வந்து இங்கே நிறையா வந்து திருப்பணிகளும் செஞ்சுருக்கார். ஆலயத்துக்கு பக்தர்களுக்கெல்லாம் நிறையா செஞ்சதாகவும் இங்கே வந்து இந்த குறிப்புகள் சொல்லுது, இந்த கோட்டையோட குறிப்புகள். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆனால் இந்த கோட்டையோட இது வந்து ரொம்ப ரம்யமான இடம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து அந்த கடலுக்கு இடையில் ஒரு நீர் இது இருக்குது. இதுவும் வந்து ஒருவேளை அந்த சுனாமியும் போது ஏற்பட்டதா என்னென்னு தெரில, ஆனால் அதில் வந்து மீனவர்கள் வந்து அவங்களுடைய படகுகளை செலுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த இதுக்கு இதில். அந்த கோட்டைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தர்கா இருக்குது. யாரோ ஒரு அதான் அந்த முகலாயர்கள் கண்ட்ரோலில் இருந்ததுன்னு சொல்கிறோம்ல இந்த கோட்டை, அப்போ யாரோடையோ சமாதின்னு நினைக்கிறேன். அதை பற்றிய விவரங்கள் எனக்கு என்னென்னு தெரியல. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதி இருக்குது, ஒரு கொடியும் பறக்குது. அங்கே ரொம்ப சிதிலமடைந்த நிலையில் இந்த கோட்டை இருந்தாலும், இந்த கோட்டையை சுற்றி இருக்க இடங்களும் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல இடம். ஃபேமிலியோடு போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அந்த மதில் சுவர்கள் இப்போ பொது இது நம்முடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்களும் வந்து அந்த கோட்டையை செட் பண்ணிடுற வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அதை சுற்றி பார்த்திங்கன்னா அதை மாதிரி என்ன, அந்த ஃபஸ்ட் டைம் நான் போனும்போது இதோட மோசமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் செட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கோட்டை சுவர்கள் எல்லாம். ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு கோட்டை இன்றைக்கு காலத்தின் சூழ்நிலையால் சிதிலமடைஞ்சு அந்த வரலாற்றின் எச்சங்களாக அந்த சுவர்களும் அந்த மணல் பரப்பும் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இது வந்து ரொம்ப பரபரப்பாக நாணயசாலையாகவும் துறைமுகமாகவும் இருந்த ஒரு கோட்டை. அதற்கு பிறகு வந்து இதை வந்து பிரிட்டிஷார் கைப்பற்றியிருக்காங்க. பிரிட்டிஷார் கைப்பற்றினதுக்கப்புறம் தான் இந்த கோட்டை வந்து சிதிலமடைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த கோட்டையை அதுக்கப்புறம் பயன்படுத்தாமல் விட்டுருக்காங்க. போய் பார்த்துட்டு வாங்க. ஆலம்பரை கோட்டை சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பாண்டிச்சேரிக்கு முன்னாடி ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு முன்னாடி லெஃப்ட்டில் வந்து கடப்பாக்கம்ங்கிற ஊரில் லெஃப்ட்டில் உள்ளே போகணும். அந்த போகிற வழியும் மிக ரம்யமாக இருக்கும் உண்மையிலே. போய் பார்த்துருவாங்க. நிறைய படத்துலேயும் வந்து இந்த இடம் வந்து வரும், ஆனால் நமக்கு தெரியாது. அதாவது இந்த அம்மு ஆகிய நான்ற படத்தில் ஒரு பாட்டு இங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க. போகன் படத்தில் கூட இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. நிறைய படத்தில் இந்த இடம் வரும், அதாவது இந்த கடற்கரை ஓரம் இதெல்லாம் வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நமக்கு ஆதரவு வழங்குங்க. நன்றி, வணக்கம்.